ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த ஆடி மாதம், உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவு அதற்கு தகுந்த சுப செலவினங்கள், சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்கும். 2வதாக நீங்கள் இந்த மாதம் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு சம்பாத்தியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கையில் பணம், லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு சர்வைவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமில்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. 4வதாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த விலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு லாபம் உண்டு. அதோட காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ்வில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கார். 5 என்பது காதல், 4 என்பது அதில் ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸை சொல்லுவது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்பெக்குலேஷனில், ரேஸில், ஆர்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு வருமானம் இருந்தால் கூடிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். அதோடு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு
அல்லது இந்த லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது. பட் வருமானம் என்பது நார்மலாகவே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக வேலை, கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நான் வேலையில் இல்லை அல்லது ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், வேலையில் சம்பாத்தியம் இருக்குது. இருந்தால் கூட புதன் நான் முதல்லே சொன்னது மாதிரி கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறதுனால வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையுமே உண்டு. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் சாமானியமாக அது கிடைக்காது. அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. ஒருவேளை லோன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக அந்த லோன் அப்ளை பண்ணுமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதோட ஒரு விஷயம், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் கண்டிப்பாக அது ரெக்கவரி ஆகும். குறிப்பாக இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ரிசல்ட் ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்திகள் நமக்கு சாதகமாக இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் உங்களுக்கு இல்லை. அதோட லிட்டிகேஷன் எதுவும் வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தால் கூட நீங்கள் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி ரெக்கவரி ஆகிறதுக்காக வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு வருமானம் உண்டு. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் வருமானங்கள் இந்த மாதம் சுமாராகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட உங்கள் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஸோ 8ஆம் இடம் நீங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பை கொடுப்பது. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்தால் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 8ஆம் இடம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோட உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், இந்த கிட்டு உருவாவதற்கான ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு காலம் இந்த மாதம். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டுமல்ல உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் எதுவும், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள், ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப கண்டிப்பாக இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா வராது. அது மட்டுமல்ல இந்த மாதம் கடன் வாங்கினாலும் அது அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருந்தால் கூட நீங்களும் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை அதிகமாக கூட்டும் பொழுது ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக
மகாலட்சுமியினுடைய வழிபாடு, முதலே சொன்னது மாதிரி முருகனுடைய வழிபாடு ரொம்ப பண்ணுங்க, இது நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு நற்பலன்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு இறையருள் கிட்டும். நன்றி, வணக்கம்.